நாமலாம் மட்டை வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டான டிராவிட்டை பார்த்துருக்கோம், லட்சுமணனை கூட பார்த்துருக்கோம். ஆனால் இவங்களையே கதிகலங்க வைக்கிற மாதிரி இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்ருக்காப்புல. ஆமாங்க, இந்தியாவில் தற்போது ரஞ்சி டிராபி தொடர் நடந்து வருகிறது. அரையிறுதி போட்டிகள் நடந்து வரும் இந்த சமயத்தில் மும்பை அணியும் உத்தரப்பிரதேச அணியும் மோதினாங்க. போட்டி தொடங்கி முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை அணியில் கேப்டன் பிருத்திவிசா டக் அவுட் ஆக அப்படியே மும்பை அணி தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹார்திக் தாமூர், ஜெய்ஸ்வால், சர்ப்ராஸ் கான் போன்ற மூவரும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஹார்திக் தாமூர் மற்றும் ஜெய்ஸ்வால் சதம் அடிக்க, சர்ப்ராஸ் கான் 40 ரன்கள் அடிக்க ஒரு வழியாக மும்பை அணி முதல் இன்னிங்ஸில் 393 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதை சேசிங் செய்ய களமிறங்கின உத்தரப்பிரதேச அணியோ அவங்களும் அடிக்க முடியாமல் திணற அதை பயன்படுத்தி 180 ரன்களுக்குள்ள உத்தரப்பிரதேச அணியை மும்பை அணி சுருட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 133 ரன்கள் முன்னிலையில் இருந்த மும்பை அணி இந்த போட்டியை ட்ரா செய்தாலே ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட மும்பை அணியோட ஜெய்ஸ்வால் இரண்டாவது இன்னிங்ஸின் போது ஒரு பந்தை கூட தொடவே இல்லைங்க. அதாவது ரன் எடுக்கணும்னு ஆசையப்படலை. அந்த காலத்தில் நம்ம தடுப்பு சுவர் இருந்தாப்புல, அந்த மாதிரி ஒரு பேட்டிங் இல்லை, இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 53 பால் பேட்டிங் செஞ்சு இவர் ஒரு ரன்னு கூட அடிக்கலை. இதனால் எதிரணி மட்டும் இல்லாமல் நடுவர்களே கூடி கூடி பேச அதை பார்த்த ஜெய்ஸ்வாலோ என்ன நினச்சாருன்னு தெரியலை. அவர் எதிர்கொண்ட 54வது பந்தில் தான் முதல் ரன்னாக ஒரே ஒரு ரன்னை மட்டும் எடுத்தாப்புல. இந்த பழைய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லலாம் 4 லைன்லேருந்து நாயா பேயா புயல் வேகத்தில் ஓடி வந்து நம்ம சோய பக்தர் பந்து வீசும்போது அதை எதிர்கொள்கிற நம்ம டிராவிட்டோ லைட்டாக மட்டை வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அடுத்த பாலுக்கு ரெடி ஆவாப்புல. பந்து வீசின அக்தரோ யார் சாமி நீனு புலம்பிகிட்டே போவாப்புல. அதே மாதிரி தாங்க இந்த மேட்ச்லேயும் ஜெய்ஸ்வாலுக்கு பந்து வீசின ஒட்டுமொத்த பவுலர்களையும் கதற விட்டுட்டாப்புலையாமா நம்ம ஜெய்ஸ்வால். இவர் வேற யாரும் இல்லைங்க, ஐபிஎல்ல ராஜஸ்தான் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சும்மா அதிரடியில் பட்டையை கிளப்புவாப்புல. ஆனால் இந்த போட்டியில் மட்டும் ஏன் இப்படி விளையாண்டாப்புலன்னு பலரும் இந்த சம்பவத்தை வியப்பாக பேசிட்டு வராங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜெய்ஸ்வாலோட இந்த மரணத்தனமான மட்டையான பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.